அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா. கம்பேஷன் அப்படின்னா மனதுருக்கம், இரக்கம் அப்படின்னு சொல்லலாம், கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யுவர் கம்பேஷன் டஸ் நாட் இன்க்ளூட் யுவர் செல்ஃப், இட் இஸ் இன்கம்ப்ளீட். உன்னுடைய வாழ்க்கையில இரக்கம் அப்படின்ற அந்த குணம் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நீ ஒரு பூரணம் இல்லாதவன், முழுமையற்றவன். Be the reason someone believes in the goodness of people. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்புறாங்க, மக்களிடம் இன்னும் இரக்கம் ஒட்டி கொண்டிருக்கிறது, மனதில் ஈரம் இருக்கிறது அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை நம்ம பொய்க்கலாமா? அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா அதை உண்மை அப்படின்றத நிரூபிக்கணும். Understand that you own nothing. Everything that surrounds you is temporary. Only the love in your heart will last forever. ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்துங்க. நீ நல்லா யோசித்து இந்த வாழ்க்கையை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க. நீங்க எதுவும் கொண்டு வரவும் இல்லை, நீங்க எதுவும் கொண்டு போறதும் இல்லை இந்த வாழ்க்கையிலிருந்து. உங்களை சுற்றி உள்ள எல்லாமே தற்காலிகமானது. இந்த உலகத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதே ஒழிய எதுவுமே நம்மளுக்கு சொந்தமான பொருள்ன்றது எதுவுமே கிடையாதுங்க. ஒன்றை தவிர என்னன்னா அன்பு. இந்த அன்புன்றதுதான் நம்ம இதயத்துல கடைசி வரை இருக்கும். அதனால ரொம்ப அன்பா மற்றவங்களோட இருந்தோம்னா அதுதான் நம்மளுடைய சொத்து. லவ் அண்ட் கம்பேஷன் are necessities, not luxuries. Without them, humanity cannot survive. அன்பு இரக்கமும் மனித குலத்துக்கு ரொம்ப தேவையானதுங்க. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப விலை உயர்ந்தது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனித குலமே அழிஞ்சிருங்க. மனித குலம் வந்து தொடர்ந்து இந்த உலகம் நடந்துகிட்டே வருது, தொடர்ந்து வரணும் அப்படின்னா அன்பும் இரக்கமும் தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையா புரியும். இன்னைக்கு உண்மையிலே December 24 இன்னைக்கு இந்த கதையை சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா, ஐயோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில அப்படின்றது எனக்கு புரியுது. எனக்கு அப்ப என்னதான் நடந்துச்சு? December 24 நான் என்ன பண்ணேன், வழக்கம் போல அந்த நாள்ல என் வீட்டை விட்டு கிளம்புறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையே அது புரட்டி போடும்னு நான் கொஞ்சம் கூட கனவுலையும் எதிர்பார்க்கல. நான் வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில காலைல சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்டாரண்ட் நோக்கி, ஹோட்டல் நோக்கி போயிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு விபத்துங்க. குடிச்சிட்டு ஒரு ஓட்டுநர் காரை தவறுதலா செலுத்தி ஒரு பெண் மேல வயிற்று இடிச்சு ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு 30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே நான் உடனே அந்த டாக்ஸியை நிப்பாட்டிட்டு வேகமா ஓடி போய் அவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ரத்தம் ரொம்ப விரயமாயிருச்சு. டாக்டர் என்ன பண்ணாங்க, அவளை உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டு போனாங்க. என்னன்னு தெரியல, என் மனசுல அவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. இத அவளோட வீட்டுக்கோ அல்லது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நண்பர்களுக்கோ சொல்லலாம் அப்படின்னா இவளை பத்தி எந்த விதமான தொடர்பும் எனக்கு தெரியாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டாக்டர் சொன்னாரு, இது கொஞ்சம் கஷ்டமான
ஒரு குழப்பமான ஒரு அறுவை சிகிச்சை நான் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதே தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த வயிற்றுல அடிபட்டு ரத்தங்கள் ரொம்ப போனதுனால வயிற்றுல உள்ள கிட்னி சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு. நான் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். உடனே நான் நினைச்சேன், இவளுக்கு இவ்வளவு பாருங்க கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்து இங்க வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம், இவ உயிர் பிரிஞ்சு விட நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை நம்ம உதவி செய்யணும் அப்படின்றது என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. டாக்டர் நான் சொன்னேன், நீங்க எனக்கு செக் பண்ணி பாருங்களேன் என்னுடைய உடம்பு எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, வா என்ன ஒரு அற்புதமான செயல், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே விதமான பிளட்டு, அது மட்டும் இல்ல ரத்தம் மட்டும் ஒண்ணு கிடையாது, உங்களுடைய சிறுநீரகம் நல்லா இருக்குது, நீங்க நினைச்சா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து என்ன செஞ்சேன், என்னுடைய சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகத்தை அவங்களுக்கு நான் தானமா கொடுத்தேன். கொடுத்து முடிச்ச உடனே அவங்க நல்லா பூர்ணமா குணமாயிட்டாங்க, படுத்திருந்தாங்க. இதை பார்த்து எப்படி அவங்க எனக்கு நன்றி சொல்லணும்ன்றது அவங்களுக்கு தெரியல, ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. நான் அவங்கள கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேத்துனேன். அப்போ டாக்டர் என்ன சொன்னாரு, இங்க பாருங்க இந்த ஆபரேஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் ஓகே அப்படின்னு நினைக்காதீங்க, இவங்களுக்கு திரும்பவும் கூட ஏதாவது பிரச்சனைகள் தடங்கல்கள் உங்க வாழ்க்கையில வரலாம், இவங்களை நல்லா பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. சரி அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எங்க ரெண்டு பேருடைய ரத்தம் மட்டும் ஒண்ணு இல்ல, எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய பொழுதுபோக்குகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்கள நான் வந்து என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவங்களா ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களுடைய எதிர்காலத்தை நாங்க முடிவு பண்ணோம். அப்போ இதே டிசம்பர் 24 தான் நாங்க ரெண்டு பேரும் நிச்சயம் பண்ணோம், நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். இப்பதான் நான் எல்லாம் யோசித்து பாக்குறேன், எப்படிலாம் இந்த 10 வருஷம் போயிடுச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்க ஒருத்தங்களுக்கு இறக்கப்படும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்காக நீ நிறைய அதற்கான விலைகளை நீங்க வந்து கொடுத்தாகணும். ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பொறுப்பு பண்றீங்க, பொறுப்பா நீங்க பண்றீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த உலகத்தை வாழ வைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க இறக்கத்தோட நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது பாதியில நீங்க திரும்பிடக் கூடாது, முழுமையா நீங்க பண்ணணும். நல்லா யோசித்து பாருங்க, இந்த உலகத்தை உங்களால தூக்க வைக்கவும் முடியும், உங்களால இந்த உலகத்தை மிதிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணவும் முடியும். எப்பவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தை நேசிங்க. Be the reason someone smiles today. மற்றவர்கள் அடுத்தவங்க யாரோ ஒருத்தங்க சிரிப்பதற்கு நீங்க ஒரு காரணமா அமைங்க. இந்த கதையில பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்காக இனிமே வந்து தன்னோட வாழ்க்கையில யாருன்னு தெரியாது, தன்னோட சிறுநீரகத்தை கொடுத்தான். கடைசி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து ரொம்ப சந்தோஷமான அழகான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. பி கைண்ட் வென் எவர் பாசிபிள், எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அப்பெல்லாம் இறக்கமா மற்றவங்க மேல இருங்க. எப்பெல்லாம் முடியும் அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள், எல்லா நேரத்திலையும் முடியுங்க. அதனால நீங்க கண்டிப்பா மற்ற எல்லா விதத்துக்கும் நீங்க இறக்கத்தை விதைங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்குங்க, எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுப்பீங்க, கரெக்ட் தானே? ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை ஒன்று உண்டு, நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் கிடைக்கும். நீங்க இறக்கத்தை விதைக்கும் போது உங்க வாழ்க்கையில மற்றவங்கிட்ட இருந்து உங்களுக்கும் இறக்கம் கிடைக்கும். இந்த நாள்ல இறக்கத்தை பத்தி ரொம்ப அழகா தெரிஞ்சு கொண்டோம். 2020 கடைசி பகுதியில நம்ம இருக்கிறோம். நம்ம 2021 நுழையும் போது அன்போட இறக்கத்தோட நம்ம போறதுக்கு நம்ம தயார் செய்வோம். Compassion helps to heal the hurts of others. மனதுருக்கம், இரக்கம் அப்படின்றது மற்றவருடைய வலிகளை, பெயின் சொல்றாங்கல்ல, அந்த கஷ்டங்களை மாற்றுங்க.
நம்ம அதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கணும். புதிய சிந்தனை புதிய கருத்துக்களோட மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.